Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the Thinkai Kalamekana, Nifty Movement, how it is in the video. அதாவது மண்டேக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்று நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,998 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நேற்று ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 24,985, லோ பார்த்தீங்கன்னா 24,920, ஹை பார்த்தீங்கன்னா 25,028, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,964 நிஃப்டி முடிஞ்சதோடு 24,964 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 25,110 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா 225,220 லெவல் வரைக்கும் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். சாரி, 210 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நான் சப்போர்ட்டாக கொடுத்தது பார்த்திங்கன்னா 24,913 சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து நேற்றைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் நான் கொடுத்துருந்தது. பட் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் தான். பட் லோ எவ்வளோ தூரம் போச்சுன்னா, எக்ஸாக்டாக நம்ம என்ன சப்போர்ட் சொல்லியிருந்தோமோ அது வரைக்கும் கீழே இறங்கிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது தான் மார்க்கெட். எக்ஸாக்டாக நேற்றோட ஐயான 25,028 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கான எக்ஸாக்டாக ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 25,110 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து புட்டி எடுக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா 110 எங்கே இருக்குது, 25,028 எங்கே இருக்குது. ஸோ மார்னிங் மூமெண்ட்டில் அந்த 30லேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் பார்த்துருக்கலாம். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா நேற்று 10 மணிலேருந்து 10:30 மணிங்க ஒரு 11 மணிலேருந்து மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லை. டோட்டலாக சைட் வே மூமெண்ட் தான், ஒரு 30 பாயிண்ட் மூமெண்ட்டு தான் மேலே ஏறி இறங்கி அதே மூமெண்ட்டில் தான் வந்து மார்க்கெட் டோட்டலாக நேற்று 3:30 வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன், ஏன்னா அது கூட நான் கொடுத்துருந்து 9:30லேருந்து 110, அதாவது 25,110 லெவல் வரைக்கும் மேலே போகணுன்னு சொல்லியிருந்தேன். பட் போனதே பார்த்தீங்கன்னா 25,028 வரைக்கும் தான் போச்சு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் எடுத்திருந்தால் தான் நிஃப்டியில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நேற்றுக்கான மூமெண்ட் இல்லாதனால ட்ரேடுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முடிஞ்சது முடிஞ்சது. மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணியிருந்தோம். ஏன்னா நேற்று டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் வந்து சைட்வே தான். அப்டூ 11:10:30 வரைக்கும் ஒரு மூமெண்ட் இருந்தது. 10:30க்கு அப்புறம் ஒரு சைட்வே மூமெண்ட்னால பெருசாக நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி மூவ் ஆகலை. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு, நாளன்றது மண்டே மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது 25,110 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 25,220 வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் ஒரு அப்சைட், இந்த கேண்டலோட அப்புறம் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14, 14, 10, 24. ஓகேங்களா, மண்டேக்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 25,110 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,220+ அது வரைக்கும், அதாவது 220க்கு மேலேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவலில் பிரேக் ஆகணும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நேற்றோட ஐயே பார்த்திங்கன்னா 25,028 தான். அது மோர் ஓவர் நேற்று வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்னால மார்க்கெட்டோட மூமெண்ட்டில். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா மண்டே பார்த்திங்கன்னா இந்த 28 பிரேக் ஆகணும். அதே நேரத்தில் இந்த 25,110 பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டு அவர் அப்சைடுக்கான சான்ஸ், அதாவது ஃபர்தர் 100 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்னா திருப்பி கீழே இறங்க தான் அதிக சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சப்போர்ட்டும் நம்ம இப்போ பார்க்கும் பட்சத்தில் இங்கே தான் வரும். அதாவது 25,000
சாரி 24,930 தான் நாளைய மார்க்கெட்டுக்கும் அதாவது மண்டே மார்க்கெட்டும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா பர்தராக எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்தீங்கன்னா 24,830 லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,930 ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,830 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 25,110 வந்து உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,930 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடே என்ன லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதே தான் பார்த்திங்கன்னா மண்டே ஆக்ட் ஆகும். ஏன்னா என்ன மெயின் ரீசன்னா நேற்று மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை, அதே நேரத்தில் மேஜராக நம்ம ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் ஆகி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆனதுனால நம்ம வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மோர் ஓவர் பார்த்திங்கன்னா கிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 24,964 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ரெசிஸ்டன்ட் லெவலான 25,110 லெவலில் மெயினாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரெசிஸ்டன்ட்டும் இந்த சப்போர்ட்டையும் மெயினாக வச்சுட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு அதாவது ரெசிஸ்டன்ட் ஒன்னான 25,110 அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்னான 24,930 ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு மண்டே நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்க்கலாம். ஸோ மண்டே ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு 90% சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.